அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சயின்ஸ் வித் சாம். அறிவியல் அறிவோம். குவாண்டம் 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 அப்படின்னு நிறைய வீடியோவில் பார்த்தோம். நிறைய பேர் அதில் குழம்பியிருப்பீங்க. அதனால அதுக்கு ஒரு பிரேக், அதுக்கு ஒரு இடைவெளி விட்டுட்டு அறிவியல் விஞ்ஞானியோட கதையை பற்றி நான் பேசலான்னு நினைக்கிறேன். என்னுடைய சேனல் பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும், அறிவியலும் பேசுவேன், அறிவியலில் சமீபத்தில் நடக்கக்கூடிய சில நிகழ்வுகளையும் பேசுகிறேன், சில நேரங்களில் அந்த அறிவியல் விஞ்ஞானிகளுடைய கதைகளையும் பேசுகிறேன். ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு பின்னாலும் அந்த விஞ்ஞானிகளுடைய வாழ்க்கையில் நடந்த மிக முக்கியமான சம்பவங்கள் தான் அதுக்கு காரணம். அப்படிப்பட்ட அந்த சம்பவங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சாதான் அந்த அறிவியல் பின்னணியை நம்மளால் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால தான் அந்த அறிவியலுடைய விஞ்ஞானிகளுடைய கதைகளையும் நான் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் அதை கவனிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நான் அந்த விஞ்ஞானிகளை பற்றி பேசும்போது ஏதோ ஒரு யூடியூப்பை பார்த்தோ இல்லாட்டினா வேறு ஏதோ சும்மா ஆர்டிக்கல் படித்தோலாம் பேசுகிறதில்ல, உண்மையிலேயே புத்தகங்களை தேடி படித்து அதில் இருக்க சுவாரஸ்யமான தகவல்களை நான் கற்றுக்கிறதுனால அதை மற்றவங்களுக்கு பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். நான் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துலேயே சொன்ன மாதிரி புத்தகங்களை வாசிக்கும் போது நம்முடைய சிந்தனைகளே ரொம்ப விரிவடையுது. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான புத்தகம் தான் நான் இப்போ வாசிக்கிட்டு இருக்கேன், சார்லஸ் டார்வின் அண்ட் ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கிலத்தில் ஒரு புத்தகம். ரொம்ப பிரபலம் இல்லாத புத்தகம் தான், ஆனால் அதில் நிறைய சுவாரஸ்யமான தகவல் இருக்குது. அந்த தகவல்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஏற்கனவே டார்வினை பற்றி சில பேருக்கு தெரிஞ்சிருந்தீங்கன்னா இந்த தகவல்கள் உங்களுக்கு புதுசு இல்லாமல் தான் இருக்கலாம், அதனால பொறுத்துக்கோங்க. ஸோ இந்த சார்லஸ் டார்வின் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா இந்த கடந்த ஒரு 500 வருடங்களில் முக்கியமான விஞ்ஞானிகள் அப்படின்னு கணக்கெடுத்தோம்னா அதில் முக்கியமான விஞ்ஞானிகளோட லிஸ்ட்டில் அந்த டாப் 10 டாப் 20 முக்கியமான ஒரு விஞ்ஞானியாக இருக்கிறவர் தான் சார்லஸ் டார்வின். ஒரு கணக்கெடுப்பு நடத்தினாங்க, சர்வே நடத்தி அவங்க விஞ்ஞானிகளோட படத்தெல்லாம் போய் பொதுமக்கள்கிட்ட காமிச்சு இந்த விஞ்ஞானி யார் தெரியுமா, இந்த விஞ்ஞானி யார் தெரியுமா கேட்டாங்க. அப்படிப்பட்ட விஞ்ஞானிகள் யாரு தெரியுற அதிகபட்சமாக தெரிஞ்ச விஞ்ஞானியோட புகைப்படம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் டார்வின். அது மட்டும் இல்லை, இந்த டார்வின் எதற்காக ஃபேமஸ் ஆனார், எதற்காக பிரபலமாக இருந்தது, அவர் அறிவியல் என்ன அப்படின்னா பரிணாம கொள்கை, பரிணாம வளர்ச்சி, அது கூட தெரிஞ்சிருக்கு. டார்வின்னா பரிணாமம், பரிணாமம்னா டார்வின் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கு சாதாரண ஒரு படித்தவங்க படிக்காதவங்கலேருந்து ஒரு குரங்கிலிருந்து மனிதன் வந்தானா அப்படின்னு கேட்கறதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்வின் தான். ஆனால் டார்வின் உண்மையிலே குரங்கிலிருந்து மனிதன் வந்தானா அப்படின்லாம் சொல்லலை, அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான விஞ்ஞானியான சார்லஸ் டார்வினோட வாழ்க்கையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இவருடைய வாழ்க்கையே ரொம்ப சுவாரஸ்யமானது, ரொம்ப நீளமானது, அதனால் ஒரு பகுதியில் முடிக்கவேதான் நினைக்கிறேன். அதனால் சில தொடர்ந்து பகுதிகள் போடலாம். ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான சில நிகழ்வுகள் இவருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. அது இவருடைய கண்டுபிடிப்புகளுக்கு இந்த பரிணாம வளர்ச்சி, அந்த பரிணாம வளர்ச்சி கொள்கை அப்படின்றதுக்கு மிக மிக முக்கியமான ஒரு காரணம். அதுக்கு தியரி ஆஃப் எவல்யூஷன், எவல்யூஷனரி தியரி அப்படின்றதுக்கு முக்கியமான பங்கு இவரோட வாழ்க்கையில் நடந்த சில முக்கியமான சம்பவங்கள். அப்படிப்பட்ட சார்லஸ் டார்வினோடைய கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சார்லஸ் டார்வின் அவருடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க அவர் அப்படியே கற்பனையிலேயே அவர் கண்டுபிடிச்சிட்டு அப்படியே டபக்குன்னு அந்த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் அவர் மிக புகழ்பெற்ற புத்தகத்தை எழுதிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் பிறந்தது 1809, ஒரு சின்ன டவுன் தான் ஸ்ரூஸ்பெரின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு தேதியில் மொத்தமே 16,000 பேர் தான் அதில் வாழ்ந்திருக்காங்க. இன்னைக்கு நான் செக் பண்ணேன், இன்னைக்கு தேதியிலே 38,000 பேர் தான் வாழ்றாங்க. ரொம்ப சின்ன ஊர் தான் அது, ஸ்ரூஸ்பெரி. அந்த ஸ்ரூஸ்பெரி ஸ்கூலில் தான் படிச்சிருக்காரு. அங்கேருந்து யூனிவர்சிட்டி ஆஃப் எடின்பரா, எடின்பர்க்குன்னு சொல்லுவாங்க, எடின்பரான்னு தான் சொல்லுவாங்க. ஸ்காட்லாண்டில் போய் ஒரு 2 வருஷம் அவங்க அண்ணன் கூட இருந்தார். அதற்கப்புறமா கேம்பிரிட்ஜ் வந்தார். ஏன் வந்தார் அப்படின்றதெல்லாம் நான் இந்த டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அதற்கப்புறமா தான் ஒரு கப்பல் பயணம், இந்த கப்பல் பயணம் தான் அவருடைய வாழ்க்கையிலேயே மிக மிக முக்கியமான ஒரு திருப்பு முனையாக நடந்தது. நிறைய பேருக்கு தெரியும், டார்வினை பற்றி பேசினா அவர் அந்த ஒரு பெரிய ஆமையை காட்டுவாங்க, அந்த ஒரு குருவியை காட்டுவாங்க, சிட்டுக்குருவியை காட்டுவாங்க. இது எல்லாமே நடந்தது என்னன்னா அந்த கப்பல் பயணத்தில் அவர் கலப்பாகோஸ் ஐலண்ட்ஸ், கலப்பாகோஸ் தீவுகளில் தான் அவர் முக்கியமான இந்த சில விஷயங்கள்லாம் அவர் உற்று நோக்கிறார். இந்த பயணமே கிட்டத்தட்ட 5 வருடங்கள், 5 வருடம் அவர் இங்கிலாந்துலேருந்து கிளம்பி அவர் உலகத்தை கப்பலே சுற்றுறார். 5 வருடம் கழித்து திருப்பி வர்றார். அவர் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 1936 வர்றாரு. கிட்டத்தட்ட 24 வருஷம் கழிச்சு தான் இந்த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ்ன்ற ஒரு முக்கியமான புத்தகத்தை எழுதுறாரு. 22-23 வருஷம் கழிச்சு தான் அந்த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ்ன்ற புத்தகத்தை வெளியிடுறாரு. அதுதான் வந்து இன்னைக்கு தேதியில் அந்த பரிணாம கொள்கை, த தியரி ஆஃப் எவல்யூஷனுக்கு முக்கியமான ஒரு புத்தகமாக இன்றைக்கும் கன்சிடர் பண்ணப்படுறது. என்னன்னா இந்த 1000 நினைக்கிறாங்க அவர் பார்த்த உடனே அவர் டபக்குன்னு அப்படியே குருட்டுத்தனமாக எழுதிட்டார் அப்படின்னா இல்லை, அவர் வந்து கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேலாக யோசிச்சு அவர் அந்த 5 வருடங்கள் அவர் என்னெல்லாம் பார்த்தாரோ அதெல்லாம் திரும்ப திரும்ப அவர் அனலைஸ் பண்ணி அப்படிப்பட்ட புத்தகம் தான் அந்த புத்தகம். அதுக்கப்புறம் அவர் 74 வயதில் இறந்து போயிடுறாரு. இறந்து போனப்போ அவர் புதைச்சது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சில் தான் அவர் புதைச்சிருக்காங்க, நியூட்டனுடைய கல்லறைக்கு பக்கத்தில், வெஸ்ட்மின்ஸ்டர் ஆபின்னு சொல்லுவாங்க. ஒரு முக்கியமான அந்த பெரிய பெரிய ஜாம்பவான்கள் மறித்தவங்கள்லாம் அவங்க புதைப்பாங்க அந்த வெஸ்ட்மின்ஸ்டர் ஆபே அப்படின்ற ஒரு சர்ச்சில், அந்த சர்ச்சில் தான் அவரை புதைச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமானவர் தான் அந்த டார்வின். ஸோ இவர் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் 1809 வருஷம் பிப்ரவரி 12 தேதி மிக மிக பெரிய ஒரு செல்வந்த குடும்பம்,
அவர் கரெக்டாக காதலர் தினத்துக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி, நான் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், அவருக்கும் காதலர் தினத்துக்கும் சம்மந்தம் இல்லை. 1809 வருடம் February 12 அவர் பிறந்தார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ரூஸ்பரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு சின்ன ஊர் தான். அந்த ஊர் வந்து ரொம்ப சின்னதாக இருந்தாலுமே அதுலேருந்து சில முக்கியமான நபர்கள்லாம் வந்திருக்காங்க. இந்தியாவுக்கும் அவருக்கும் தொடர்பு பார்த்தீங்கன்னா ராபர்ட் கிளைவ், அதாவது இந்தியாவுக்கு முதன் முதலில் படையெடுத்து வந்த ஒரு ஜெனரல், அவர் வந்து பெங்கால் ரெசிடென்சியில் ஒரு கவர்னராக கூட இருந்திருக்காரு. அப்படிப்பட்ட அந்த ராபர்ட் கிளைவ், நம்மளுடைய வரலாற்று புத்தகங்களை நம்மளுக்கு அதிகமாக தெரிஞ்சிருக்கும். அந்த ராபர்ட் கிளைவ் பிறந்த அவர் வளர்ந்த அதே ஊர் தான் டார்வினும் பிறந்த ஊர். அதனால டார்வினுக்கும் நம்மளுக்கும் இந்தியாவுக்கும் ஓரளவு ஒரு தொடர்பு அப்படின்னா அதுக்கு யார் காரணம் பண்ணால் ராபர்ட் கிளைவ். ரொம்ப சின்ன ஊர் தான். ஸோ இவர் தான் டார்வினுடைய சின்ன அவர் குழந்தை பருவத்தில். இதுதான் டார்வின் வந்து முடி இருந்தப்ப அவர் வந்து வளர்க்காததுக்கு முன்னாடி. நீங்கள் ஸ்ரூஸ்பரி எங்கேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலாந்து மேப்புக்கு ஓரளவு தெரிஞ்சிச்சுன்னா இதுதான் லண்டன், இங்கிலாந்தின் தலைநகரம். இங்கிலாந்து தலைநகரத்துலேருந்து ஸ்ரூஸ்பரி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 160-170 மைல், கிட்டத்தட்ட 170 என்னன்னா 290 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்களேன். 290 கிலோமீட்டர் தூரத்தில் தான் அவருடைய வீடு இருக்கு. அவருடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா மிக புகழ்பெற்ற ஒரு மருத்துவர், சின்ன ஊர்னாலும் அங்கே ஒரு கிளினிக் நடத்தி அவர் நல்ல பயங்கர செல்வந்தர். ஏன் அவர் டாக்டர் ஆனால், அவங்க அப்பாவுக்கு அப்பா டாக்டர், அவங்க தாத்தாவும் டாக்டர். ஸோ சார்லஸ் டார்வினோட அப்பா தான் இவர், இவர் டாக்டர், இவரோட அப்பாவும் டாக்டர். அதனால அது வந்து நல்ல செல்வந்தர் குடும்பமாக இருந்தாங்க. இது வந்து தந்தை வழி சைடு. அதே மாதிரி தாய் வழி சைடு, அதுதான் தாய், அவங்க வந்து சூசன்னா டார்வின். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா, அவங்க அப்பாவும் பெரிய பிஸ்னஸ் மேக்னட். அவர் தான் வந்து பைரோமீட்டர்ன்ற ஒன்று கண்டுபிடிச்சாரு. பைரோமீட்டர்னா ஒரு டெம்பரேச்சர் டிடெக்ட் பண்ணுறது. அவர் வந்து இந்த பாட்டரி இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு பிஸ்னஸ், ஒரு மிக புகழ்பெற்ற ஒரு அந்த தொழில் அதிபர்னு சொல்லலாம். அவருடைய நெருங்கிய நண்பர்கள்லாம் யாரும் பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் வாட். ஜேம்ஸ் வாட்னா நம்ம நீராவி இன்ஜினுக்கும் ஜேம்ஸ் வாட்டுன்னு தான் சொல்லுவோம். அந்த ஜேம்ஸ் வாட்டு இவங்கெல்லாம் ஒரே காலகட்டங்களில் ஒரே இடங்கள்லாம் வாழ்ந்தவங்க. அவங்களுடைய கண்டுபிடிப்புகள்லாம் எப்படி தொழிலாக மாற்றி அதன் மூலமாக காசு சம்பாதிக்கிறது அப்படின்னு பேசுகிற ஒரு குரூப்பு. ஆனால் துரதிருஷ்டவசமாக அவர் சார்லஸ் டார்வினுக்கு வந்து 8 வயதாக இருக்கும்போதே அவங்க அம்மா இறந்து போகிறாங்க. ஸோ சார்லஸ் டார்வினோட அம்மா அப்பாவுக்கு மொத்தம் 6 குழந்தைகள், அதில் 5வது குழந்தை தான் பார்த்தீங்கன்னா யார், சார்லஸ் டார்வின். ஸோ அவர் வந்து வளர்க்கும் போது பெரிய லெவலில் ரொம்ப படிப்புலையோ எல்லாத்துலையுமே ஈடுபாடு காட்டுறதில்ல. அவர் வந்து அவர் பாட்டுக்கு அவருடைய போக்கில் தெரிகிறார் சார்லஸ் டார்வின். அதன் அப்போ வந்து அவங்க அப்பா சொல்கிறார், நம்ம ஊரில் சொல்லுவாங்களே நீ மாடு மேய்கிறது தான் லாய்க்கு, நீ உருப்படவே மாட்டே அப்படின்னு. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் அவங்க அப்பா என்ன சொல்கிறார், யூ கேர் ஃபார் நத்திங், நீ ஒன்றுக்குமே பிரயோஜனப்படாதாள், நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, போய் ஷூட் பண்ணுற, டாக்ஸ் நாயோட தெரிகிற, போய் எலியை பிடிக்கிற, நீ வந்து நம்ம குடும்பத்துக்கே அவமானம், நம்ம என்னதான் பணக்கார குடும்பமாக இருந்தாலும் நீ வேலையே பார்க்காம நீ வந்து பரம்பரை பரம்பரையாக உட்காந்து சாப்பிடனாலும் உனக்குன்னு ஒரு உத்தியோகம் இருக்கணும், உனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கணும், ஆனால் அந்த கௌரவத்தெல்லாம் நீ தொலைச்சிட்டு நம்ம குடும்பத்தையே நீ வந்து கெட்ட பேர் வாங்கி கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு திட்டிருக்காரு அவங்க அப்பா. அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான ஒரு நெருக்கடியில் தான் இருக்கு. ஏன் அப்படின்னா அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க, அவங்க அப்பா தான் இருக்காரு, அவங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காரு, அவங்களுடைய சகோதரிகள் தான் அவருக்கு தாய் மாதிரி இருந்திருக்காங்க. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அவர் வந்து அவங்க அண்ணனும் அவரும் ஒரே பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க. அவர் வந்து அவங்க அண்ணன் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நெருக்கமாக இருக்காங்க. அப்போ அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, 9 வயசாக இருக்கும்போது அவர் கொண்டு போய் ஸ்ரூஸ்பரி பள்ளிக்கூடத்தில் போகிறார். அந்த பள்ளிக்கூடம் வந்து 3 கிலோமீட்டர் தான் தள்ளி இருக்கு, அவங்க வீட்டிலேருந்து 3 கிலோமீட்டர் தான். அவர் வீட்டிலேருந்து டெய்லி போயிட்டு வரலாம். ஆனால் அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, இல்லை நீ அங்கேயே ஹாஸ்டலில், நம்ம ஊரில் எல்லாம் சொல்லுவாங்களே ஹாஸ்டலில் போய் தங்கி படிக்கிறான், அப்போ தான் அவனுக்கு சரியாக வரும், போயிடா, அப்போ தான் அவனை டார்ச்சர் பண்ணுவான் அப்படின்னு சொல்லுவாங்களே. அதே மாதிரி என்ன பண்ணுறாரு, ஹாஸ்டலில் போய் போட்டார். அந்த ஸ்கூலில் என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா, அவங்க அந்த கிளாசிக்கல் லாங்குவேஜஸ், செம்மொழிகள் இருக்கல, செம்மொழிகளாக லத்தீனம், கிரேக்கம், அந்த கலாச்சாரங்கள், இந்த மாதிரி லிட்ரேச்சர், இந்த மாதிரி அவருக்கு ரொம்ப போரிங்காக இருக்குது. என்னடா இது, இதுதான் அவர் படித்த ஸ்கூல் ஸ்ரூஸ்பரி ஸ்கூல், அதில் வந்து ரொம்ப போரிங்காக இருக்குது. ஆனாலும் அவங்க அண்ணனும் இவங்களும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க வீட்டுக்கு, அவங்க வீடே பார்த்தீங்கன்னா பெரிய வீடு, ஏன்னா மிகப்பெரிய பணக்காரங்க, ஏன்னா டாக்டர், அவங்க அப்பா டாக்டர், தாத்தா டாக்டர் அப்படின்னால மிகப்பெரிய செல்வந்தர் குடும்பன்றதுனால அங்கே வந்து அவங்க வீட்லேயே இருக்க தோட்டத்தில் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆய்வுக்கூடம் பண்ணி கெமிஸ்ட்ரியில் அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட், வேதிப்பொருட்களை வேதியை இதை வச்சு கலக்கி இது பண்ணுறது, இதில் இன்ட்ரெஸ்டாக இருந்ததுனால அவங்க அண்ணனும் இவரும் அப்போ தான் அவர் வந்து சயின்ஸில் போகிறார். பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லிட்ரேச்சர் தான், ஆங்கிலம், மொழி, கிரேக்கம், இவர் வந்து ஆல்ரெடி ஆங்கிலக்காரர் தானே, அதனால அவர் லத்தீனம் கிரேக்கம் இதை பற்றி படிக்கிறாரு. ஆனால் வந்து வீட்டில் அவருங்க வீட்டு பின்னாடி அந்த ஆய்வுக்கூடத்தில் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி குட்டி குட்டி சில ஆய்வுகள்லாம் பண்ணுறாங்க. ஆய்வுகள்லாம் அறிவியல் சில சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. இவர் தான் அவங்க அண்ணன். இவருடைய அண்ணன் பேர் என்ன பார்த்தீங்கன்னா எராஸ்மஸ் டார்வின். இவர் சார்லஸ் டார்வின், இவர் எராஸ்மஸ் டார்வின். 16 வயசில் இவர் அந்த பள்ளிக்கூடத்தை முடிச்சுறார். முடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணுறாரு, அவங்க அப்பா அவங்க அண்ணனை கூப்பிட்டு, நீ என்ன பண்ணு, நம்மளை மாதிரியே என்னைய மாதிரியே நீ டாக்டர் ஆனோ, நீ என்ன பண்ணு, எடின்பரா போ, எடின்பரான்றது ஸ்காட்லாண்ட், நீ அங்கே போய், நீ அங்கே வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் எடின்பரால நீ என்ன பண்ணு, நீ போய் டாக்டருக்கு படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் அனுப்புறாரு. அண்ணன் பேர் தான் எராஸ்மஸ்.
எராஸ்மஸ் போகும்போது அவங்க அப்பா என்ன சொல்றாரு, அண்ணனோட சேர்ந்து நீயும் போடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, சார்லஸ் டார்வின் என்ன பண்றாரு, ஸ்ரூஸ்பெரியில இருந்து எடின்பரா போறாரு. இதுதான் ரொம்ப முக்கியமான நிகழ்வு டார்வின் வாழ்க்கையில நடந்தது. ஏன் அப்படின்னா, அந்த எடின்பரா பக்கத்துலதான் கடற்கரை இருக்கு. கடற்கரையில தான் அவர் வந்து இந்த எலும்புக்கோடுகள், புதைப்படிவங்கள், இந்த மாதிரி சில போன்ஸ், அந்த எலும்புகள்லாம் கலெக்ட் பண்றதுலதான் அவருடைய முதல் முதலாக அந்த அறிவியல் ஆர்வமே வருது. அந்த அதனாலதான் இது ரொம்ப முக்கியமான சம்பவமா இருக்கு. உங்க அப்பா எதுக்கு அனுப்புறாருன்னா, நீ அவங்க அண்ணன் டாக்டர் ஆற மாதிரி நீ முன்னாடியே போய் என்ன பண்ண, டாக்டர் எப்படி ஆகுறதுன்னு சொல்லிட்டு நீ பயிற்சி பண்ணிக்கோ, நீனும் கண்டிப்பா டாக்டரா தான் ஆகணும். ஏற்கனவே நம்ம கிளினிக்ல நீ வேலை பார்த்திருக்க, அந்த மாதிரி பேஷண்ட்ஸை நீ பின்னாடி நீனா ஒரு கிளினிக் வைக்கணும்னா நீ என்ன பண்ண, நீனு டாக்டர் ஆனோ, உங்க அண்ணன் கண்டிப்பா டாக்டர் ஆயிரும், நீனு கொண்டு போய் உட்காந்து அவங்க கூட போய் டாக்டருக்கு படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பி அனுப்புறாரு. யாரு, அண்ணனும் தம்பியும் சேர்ந்து எடின்பரா போறாங்க. எடின்பரா போயிட்டு அங்க போய் அவர் ரெண்டு வருஷம் இருக்காரு. இதுதான் அவர் வந்து இப்ப கூட நீங்க எடின்பரால அவருடைய அந்த இங்க தான் இருந்தாரு, தி ஆத்தர் ஆஃப் ஆரிஜின்ஸ் இங்க தான் படிச்சார், யூனிவர்சிட்டி ஆஃப் எடின்பரால அப்படின்னு சொல்லிட்டு அங்க போனா அவர் வந்து ஆஸ்பத்திரியில வேலை பார்த்ததுக்கும் லெக்சர்ல படிக்கிறதுக்கும் அவர் பயங்கர வித்தியாசம். என்னடா பேசுறாங்க, எனக்கு இன்ட்ரெஸ்டா இல்லையான்னு சொல்லிட்டு பயங்கர போர் ஆயிட்டு அவருக்கு அந்த ஸ்கூலை பார்த்தாலே பயங்கர இது. அதுல முக்கியமான என்னன்னா, ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. ஒரு தடவை என்னன்னா, குழந்தைக்கு அந்த மயக்க மருந்தெல்லாம் இல்லாமே ஆப்ரேட் பண்ணும் போது அவர் வந்து அவரு தாங்க முடியாம அப்படி வாந்தி எடுத்துட்டு வெளியில ஓடி வந்துட்டார். வெளியில ஓடி வந்து, ஐயோ நம்மளுக்கும் டாக்டருக்கு வேலைக்கு ஆகாது போலக்கே, நம்மளை கொண்டு போய் இப்படி டார்ச்சர் பண்ணியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவர் வந்து அவங்க அண்ணன் டாக்டர்னா அவர் ரெண்டு வருஷம் எப்படியோ பல்ல கடிச்சு இருந்துறாரு. அப்படி இருக்கும்போது அவங்க அண்ணன் கூட சேர்ந்து இந்த மாதிரி ஒரு தனிமையா, இது வந்து எடின்பரால உண்மையிலே டார்வின் நடந்த பாதை, இந்த மாதிரி ஒரு ஒத்தையடி பாதையில இந்த மாதிரி தூரத்துல வாக்கிங் போவாங்க ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை. ஏன்னா அவங்க ஊர் அவங்க ஊர்ல இருந்து எடின்பரா அவங்க வீட்டுக்குலாம் வந்துட்டு போக முடியல, ரொம்ப தூரம்ன்றதுனால அவர் வாக்கிங் போகும்போது, இதுதான் நான் சொன்ன மாதிரி எடின்பரா கிட்ட கடற்கரை இருக்கிறனால அங்க இருக்க மெரைன் லைஃப், அங்க இந்த கடல் உயிரினங்கள் இதெல்லாம் அவங்க வந்து பார்த்து அதெல்லாம் கலெக்ட் பண்றாரு. அதுல இருக்க எலும்புக்கூடுகள், புதைப்படங்கள்லாம் பார்த்து அவர் வந்து பயங்கரமா ஒரு ஆச்சரியமா இருக்கு. அதே ஊர்ல ஒருத்தவர் என்ன பண்றாருன்னா, இந்த மாதிரி செத்து போன ஒரு பறவைகளா இருக்கட்டும், விலங்குகளா இருக்கட்டும், அதெல்லாம் எப்படி நீங்க பதப்படுத்துறது, உள்ளுக்குள்ள ஸ்டப் பண்ணுவாங்களா ஒரு பஞ்சு மாதிரி வச்சு, அதெல்லாம் ஸ்டப் பண்றதெல்லாம் இதெல்லாம் கத்துக்கிறாரு. அப்ப வந்து அவருக்கு மருத்துவத்துறை மெடிசின் டாக்டர் ஆறதுல இருந்து அவருக்கு எங்க போகுது, நேச்சுரல் ஹிஸ்டரி, அவர் வந்து ஒரு இயற்கை ஆர்வலராக மாறுறாரு. இயற்கை அறிவியலை பத்தி படிச்சுட்டு புவியியல் இலங்கியல் இதெல்லாம் கத்துக்கிறோம்னு சொல்லிட்டு அதுல அவர் இன்ட்ரெஸ்ட் போகுது. இதுல முக்கியமான ஒரு ஆளை மீட் பண்றாரு அங்க எடின்பராலே, அவர் பேர் தான் ராபர்ட் எட்மண்ட் கிராண்ட். இவர் என்ன பண்றாரு, இவரும் இதே மாதிரிதான் டார்வின் மாதிரியே டாக்டர் படிக்கணும்னு ஆரம்பிச்சவரு. அதுக்கப்புறமா டாக்டர்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாம இவர் என்ன பண்றாரு, விலங்கியல்ல போயிட்டார், ஜுவாலஜி அனிமியல்ஸை பத்தி படிக்கிறது, இந்த மாதிரி எலும்புக்கூடுகளை பத்தி படிக்கிறது, அதுல போய் அவர் ப்ரொஃபஸரே மாத்திட்டார். இவர் என்கிட்ட போய் டார்வின் மாற்றாரு. டார்வின் என்ன சொல்றாரு, நீனும் கிட்டத்தட்ட என்னே மாதிரி தான், நானும் டாக்டரா தான் ஆரம்பிச்சேன், கடைசியில ப்ரொஃபஸர் ஆயிட்டேன், நீனும் அதே மாதிரி நீ டாக்டரா தானே ஆரம்பிச்சிருக்க, நீ பேசாம இதே மாதிரி சுவாலஜில போயிரு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ற, எனக்கு அசிஸ்டண்டா வான் சொல்லிட்டு நான் சில இடங்களுக்கு போவேன், நீ கூடியே வான் சொல்லிட்டு இந்த ஃபீல்ட் ட்ரிப்புக்கு கூட்டிட்டு போறாரு டார்வின. அப்ப இவர் வந்து டார்வின் என்ன பண்றாரு, கொஞ்சம் கொஞ்சமா இவர் அந்த இயற்கை ஆர்வலரா மாறிக்கிட்டே இருக்காரு. மாறிக்கிட்டே இருக்கும்போது நிறைய அவங்க அக்காக்கெல்லாம் இது எழுதுறாரு, லெட்டர்லாம் எழுதுறாரு, இந்த மாதிரி நான் அவரு மருத்துவத்தை பத்தி பேசாம நான் எப்படி எலும்புக்கூடுகளை படித்தேன், எப்படி வந்து இந்த ராபர்ட் கிராண்ட் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, எப்படி எனக்கு இயற்கை மேலே ஆர்வமாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். அவங்க அப்பாவுக்கு பயங்கர கோபம், என்னடா நான் உடைய டாக்டரானு அனுப்பிச்சா நீ போய் இது ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கேன், நீ போய் இப்படி துப்பாக்கியில் சுட்டு இவன் கூட ராபர்ட் கிராண்டுக்குள்ள ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு, நீ வாடா நான் உன்னை கேம்பிரிட்ஜுக்கு அனுப்புறேன், நீ எடின்பரால படித்ததுலாம் போகும், கேம்பிரிட்ஜுக்கு வா, நான் உன்னை என்ன பண்ண போகிறேன், உன்னைய வந்து சர்ச்சில் பாஸ்டர் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடின்பரா எங்கே இருக்குது, இங்கே இருக்குது எடின்பரா, எடின்பரால இருந்து திருப்பி என்ன பண்ணுறாரு, ஊருக்கு கூப்பிட்டு இந்த சீர் அனுப்பிச்சாரு கேம்பிரிட்ஜுக்கு. கேம்பிரிட்ஜில் கிரைஸ்ட் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான கல்லூரியில் வேத பாடகம் படிக்கணும், நீ வந்து பாஸ்டாருக்கு கிளர்ஜி மேனா பாஸ்டர் பாஸ்டாருக்கு படிக்கணும்னு சொல்லிட்டு அவர் போய் அனுப்பிச்சுறாரு. இப்போ வீட்டை விட்டு தள்ளியிருந்தனால இவங்க அப்பா என்ன நினச்சிக்கிறாரு, சரி பாஸ்டர் ஆயிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இவர் என்ன பண்ணுறாரு, ஆள் அங்கே எழுதலாம் எடின்பரால பண்ணாரோ அதே மாதிரி போய் விலங்குகளை சுடுறது வேட்டையாடுறது இது கூட சேர்ந்து கொஞ்சம் சரக்கடிக்கிறது, சரக்கடிச்சா கூட ஒரு வழியா என்ன பண்ணாரு, பயங்கரமா கிளாஸை முடிச்சிடாரு. ஏன் இது சக்சஸ்ஃபுல்லா கிளாஸ் முடிக்கிறாருன்னா, நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி அவரோட பள்ளி படிப்புல என்ன பண்ணிருக்காரு, நிறைய லிட்டரேச்சர்லாம் படிச்சனால அந்த அறிவை வச்சு என்ன பண்றாரு, இங்க ஈஸியா முடிச்சிடறாரு. முடிச்சாலும் இவருடைய ஆர்வம் ஃபுல்லா என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுனா அறிவியல தான் இருக்கு. இந்த டைம்ல தான் என்ன பண்றாரு, ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் நடக்குது, அவங்களுடைய ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் ஃப்ரெண்டா சேர்ந்து இந்த டைம்ல இந்த ஹண்டிங் எல்லாம் போகும்போது இவர் சில இந்த பீட்டர்ஸ் வண்டுகள் எல்லாம் பாக்குறாரு. இவருக்கு எப்பொழுதுமே அந்த இயற்கை மேல ஆர்வம்ன்றதுனால இந்த வண்டுகள்லாம் பார்க்கும்போது ஒரு விசித்திரமா இருக்கு. இது வந்து அந்த கேம்பிரிட்ஜ்ல அவர் படிச்ச இடத்துல இருக்க ஒரு சிலை, அவருக்காக வச்சிருக்க சிலை. அப்ப என்ன பண்றாரு, இந்த வண்டுகள்லாம் பார்க்கும்போது இது என்ன நம்ம ஊர்ல பார்த்த மாதிரி இல்லையே, இது என்ன புதுசா வண்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு வண்டு எடுக்கிறாரு. ரெண்டு வண்டை கையில பிடிச்சிருக்காரு, கையில பிடிச்சிக்கிட்டு பார்த்தா மரத்துக்கிட்ட இன்னொரு வண்டு இருந்திருக்கு. ஐயோ இந்த வண்டு புதுசா இருக்கேன், நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, ஒரு வண்டை தூக்கி வாயில போட்டுருக்காரு. வாயில போட்டுட்டு அதுக்குள்ள அப்படியே சும்மா ஒதுக்கிட்டு இன்னொரு வண்டை பிடிச்சிருக்காரு. வாயில இருக்க வண்டு என்ன பண்ணிருக்கு, கடிச்சிருச்சு. கடிச்ச உடனே ஆளு டர் ஆகி
துப்பி அப்படியே ஒரு மாதிரி ரியாக்ஷன்லாம் இருந்திருக்கு. இதுதான் அவர் வந்து உண்மையிலே எவ்வளவு தூரம் ஒரு அறிவியல்ல எப்படி ஒரு இயற்கையை பத்தி புதுசா புது உயிரினங்கள், ஏன்னா அந்த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ்ன்றது என்னன்னா எப்படி ஒரு உயிரினங்கள் வேற வரையா மாறுச்சு அப்படின்றத, அந்த பிறழ்வுகள் சொல்லுவாங்கல்ல மியூட்டேஷன்ஸ் டிரான்ஸ்மிட்டேஷன் பிறழ்வுகள் இல்ல உருமாற்றங்கள் டிரான்ஸ்மிட்டேஷன் எப்படி எல்லாம் நடக்குதுன்றதெல்லாம் இதெல்லாம் பார்க்கும்போது இதுலதான் இந்த ஆர்வம் வந்திருக்கு. ஸோ கேம்பிரிட்ஜ் தான் என்ன பண்ணுது, அவருக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முனையா இருந்திருக்கு. அதுல முக்கியமானது என்னன்னா இந்த வண்டுகள். அதனாலதான் அவருடைய நண்பர், நீ என்னடா வண்டே சுத்தி தெரியறேன்னு சொல்லிட்டு அவரை ஒரு நக்கலா ஒரு அவருடைய நண்பர் வந்து ஒரு வரைஞ்சிருக்காரு, வரைஞ்சு அவர் வண்டிலேயே டார்வின் பயணம் பண்றவன், நீ எப்ப பார்த்தாலும் வண்டிலேயே சுத்தி தெரியறேன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் சயின்ஸ்ல ஆர்வம் வந்தது. இதுக்கு போக என்ன பண்ணிட்டாருன்னா அவர் இந்த கேம்பிரிட்ஜ்ல இந்த மத போதகத்தெல்லாம் விட்டுட்டு இவர் என்ன பண்றாரு, சுவாலஜி ப்ரொஃபஸர் விலங்கியல் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா பழக ஆரம்பிச்சார். இவர் வந்து மாணவராக தான் இருந்தாலும் சில ப்ரொஃபஸர் சில பேராசிரியர்கள் என்ன பண்றாரு, நண்பர்களா பழக ஆரம்பிக்கிறாங்க. அதுல முக்கியமான யாருன்னு பாத்தீங்கன்னா ஹென்ஸ்லோ. ஹென்ஸ்லோ என்ன, ஹென்ஸ்லோ தான் ரொம்ப முக்கியமானது. அதனாலதான் சில பேர் சொல்றாங்க த மேன் த வாக்ஸ் வித் ஹென்ஸ்லோ அப்படின்னு சொல்லுவாங்களாம். இவர் வந்து டார்வின் ஹென்ஸ்லோவும் எப்பொழுதுமே இணை பிரியாம இருக்காங்க. இவர் மாணவர் இவர் பேராசிரியர் ஆனா இணை பிரியாமே சேர்ந்து இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, நான் உன்னைய நீ முழு ஃபுல் டைமா நீ சயின்ஸ்ல இறங்கு, உனக்கு அறிவியல் ரொம்ப ஆர்வம் இருக்கு, நீ வந்து அறிவியல் நிறைய கத்துக்கும், அதுதான் ரொம்ப முக்கியம் சொல்லிட்டு அவர் வந்து சில சஜஷன் பண்றாரு நீ எதெல்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டு. அதுல முக்கியமானது என்ன, ஜியாலஜி. ஜியாலஜினா என்ன, புவிய, அதாவது ஒரு புவியில ஒரு ஒரு ராக்கா இருக்கணும் பாறைகளா இருக்கணும், அந்த பாறைக்குள்ள இருக்க சில விஷயங்களை எப்படி படிக்கிறது அப்படின்றத பத்தி கத்துக்கிறாரு. இதுலதான் அவர் வந்து நிறைய விஷயங்கள் கத்துக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் அவர் சொல்றாரு, தி ஸ்டர்ட் அப் மீ இன் இஸ் பர்னிங் ஜீல் டு ஆட் ஈவன் தி மோஸ்ட் ஹம்பிள் கான்ட்ரிபியூஷன் டு தி நோபல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் நேச்சுரல் சயின்ஸ். பட் டார்வின் என்ன சொல்றேன்னா இந்த இயற்கை அறிவியல் என்பது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இந்த இயற்கை அறிவியல்ல நான் என்னுடைய பங்களிப்பை ஒரு சின்ன விஷயத்த பண்ணா கூட நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன், அதற்காக எனக்கு வந்து ஒரு வெறி ஏற்படுது. ஜீல் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு உக்கிரமான ஒரு ஆசை, ஒரு வெறியா இருக்கு. அதனால நான் இந்த இயற்கை, நான் ஜியாலஜி புவியியல் விலங்கியெல்லாம் எல்லாமே இயற்கை சம்பந்தமாக, இந்த இயற்கை சம்பந்தமான அறிவியல்ல என்னுடைய பங்களிப்பா நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. இவர் தான் அந்த ப்ரொஃபசர் ஹென்ஸ்லோ. ஹென்ஸ்லோ தான் ரொம்ப முக்கியமா இருக்காரு. இந்த காலகட்டங்களில் என்ன பண்ணுதுன்னா இங்கிலாந்துடைய அரசாங்கம், இங்கிலாந்தோட அரசாங்கம் உங்களுக்கு தெரியும் இது வந்து 19th நூற்றாண்டுல கொடி கட்டி பறக்குது, இந்தியாவே மாறாங்க. இதே மாதிரி அவங்க என்ன பண்றாங்க, அவங்க அந்த அந்த டைம்ல வந்து தென் அமெரிக்கால இவங்களால ஆள முடியல. ஏன் அப்படின்னா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஸ்பானிஷ் கவர்மெண்ட்டும் போர்ச்சுகல் கவர்மெண்ட்டும் இவங்களா இருந்தாங்க. ஆனா அந்த டைம்ல என்னன்னா ஸ்பானிஷ் கவர்மெண்ட்டையும் போர்ச்சுகலையும் துரத்திடுறாங்க அந்த தென் அமெரிக்காக்காரங்க. அந்த டைம்ல என்னன்னா இங்கிலாந்துக்கு சரி இப்ப ஸ்பானிஷ் கவர்மெண்ட்டும் என்ன பண்ண போர்ச்சுகலும் போயிடுச்சு, இப்ப நம்ம வணிகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க, ஒரு ஒரு நேவல்ஷிப் ஒரு கப்பற்படை ஒரு கப்பலை அனுப்புறாங்க. நீ என்ன பண்ண, நீ தென் அமெரிக்கால போய் அங்க இருக்க சூழ்நிலை எல்லாம் எப்படி இருக்கு, அங்க வந்து வணிகம் நம்மளால பண்ண முடியுமா, வணிகம் பண்ணா என்ன வணிகம் பண்ணணும், அங்க என்ன பொருட்கள் எல்லாம் கிடைக்கும், என்ன மாதிரி கனிம வளங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம இது பண்ணாதான் நம்ம என்ன பண்ணணும், இங்க இருக்க பிசினஸ் பீப்புள் எல்லாம் இங்க இருக்க வணிக வியாபாரிகள் எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அங்க கொண்டு போகலாம், அது போக அங்க எங்க துறைமுகம் கட்டலாம், துறைமுகம் கப்பல் நிறுத்த முடியுமா, எப்படி எல்லாம் துறைமுகம் இருக்கு, என்னென்ன தீவுகள் எல்லாம் இருக்கு அப்படின்றத நீ போய் படிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஒரு எக்ஸ்பெடிஷன் ஒரு ஆய்வுக்காக அனுப்புறாங்க ஒரு கப்பலை. அந்த கப்பல் பேர் தான் HMS பீகன் சொல்லுவாங்க. அப்ப அந்த கப்பலுடைய கேப்டன் யாரு பாத்தீங்கன்னா ராபர்ட் ஃபிட்ஸ்ராய். இந்த கப்பல் வந்து கிட்டத்தட்ட 5 வருஷம் பிளான். இப்ப இந்த ஃபிட்ஸ்ராய் என்ன பண்றாரு, எனக்கு உதவிக்கு என் கூடயே டிராவல் பண்ணணும், ஏன்னா கிட்டத்தட்ட 5 வருஷம் போகணும், 5 வருஷம்னா என் கூட எவனாவது இருக்கணும், ஏன்னா செட் ஆகாம போனா 5 வருஷம் நம்ம கூட குப்பை கொட்டணுமே, ஏன்னா நம்ம கப்பலை விட்டு வெளியில போக முடியாது கப்பலுக்குள்ளே இருக்கணும், அதனால முக்கியமா நல்ல ஆளா தேரணும், அதுக்காக எனக்கு ஆள் தேவைன்னு சொல்லிட்டு இந்த ஃபிட்ஸ்ராய் வந்து கான்டாக்ட் பண்றாரு யூனிவர்சிட்டியில். அந்த ஃபிட்ஸ்ராய் கான்டாக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுது, கேம்பிரிட்ஜ் வருது. கேம்பிரிட்ஜ்ல என்ன பண்றாரு, ஹென்ஸ்லோவுடைய மச்சானதான் அனுப்பலான்னு பாக்குறாரு ஹென்ஸ்லோ. ஆனா மச்சான் ஆள் அவைலபிளா இல்ல, மச்சான் வந்து பிஸியா இருக்காரு, இல்ல எனக்கு 5 வருஷம் போக முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இப்ப என்ன பண்றாரு ஹென்ஸ்லோ, சரி நம்ம கூடயே தெரியவான ஒரு பையன் அவனை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, டார்வினை கூப்பிடுற. டார்வின் அங்க அப்பா கூட லடாய், நான் உன்னை என்ன அனுப்புறேன், நான் உன்னை பாஸ்டாக அனுப்பணும்னா நீ என்ன பண்ணிட்டு, நீ போய் ஷூட் பண்ணிட்டு நீ வந்து எலும்பு கூடுகளை கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அங்க பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப இந்த லெட்டர் போய் சேருது டார்வின்ட்ட. டார்வின் என்ன பண்றாரு, அவ சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி, நான் வந்து என்னுடைய அறிவியலை வந்து நான் பயங்கரமா வளர்த்துக்கிறது, ஏன்னா அறிவியல்ல ஒரு டிகிரி கூட கிடையாது, இவர் படிச்சது ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு தியாலஜி தான், ஒரு மத சம்பந்தமான ஒரு படிப்பு தான், எடின்பரால ஒரு மருத்துவத்தை முடிக்கவே கிடையாது, அதனால அறிவியல் சம்பந்தமான ஒரு டிகிரி கூட கிடையாது ஒரு பட்டம் கூட கிடையாது. இவருக்கு எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது டார்வினுக்கு பயங்கர சந்தோஷம், அவங்க அப்பா பயங்கர கோவம். அவங்க அப்பா என்ன சொல்றாரு, சரி நான் உன்னை அனுப்புறேன், எனக்கு ஒன்னே ஒண்ணு பண்ணு, ஒரே ஒரு ஆள் உனக்கு சப்போர்ட்டா பேச வை அப்படின்னு சொல்றோம்னா என்ன பண்றாரு, டார்வின் வந்து அவங்களோட மாமாவுக்கு சொல்றாரு, மாமா எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கப்பல்ல போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, ஆனா எங்க அப்பா அனுப்ப மாட்டாரு எனக்கா, தயவு செய்து உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட்டு அவங்க மாமா என்ன பண்றாரு, டார்வினுக்கு சப்போர்ட்டா அவன் கண்டிப்பா கப்பல்ல போய் ஆகணும், நீ என்ன வேணாலும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாயிண்ட் பாயிண்டா லெட்டர் அனுப்பிச்சுட்டு நேர்லயே வந்துடுறாரு. நேர்லயே வந்து டார்வினோட அப்பாட சொல்றாரு, இங்க பாரு உன் பையன் எப்படியா இருந்தானா, இங்க இருந்தானா ஒன்னும் உருப்பிட மாட்டான், நீ அவன் விருப்ப பிரகாரம் விடு, இது ரொம்ப முக்கியமான பயணம், இது வந்து அவனுக்கு பயனுள்ளதா இருக்கும், அவன் இதுலதான் ஆர்வம் இருக்கு, அதனால அவனை பண்ண விடு அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு வழியை அவங்க அப்பாவை இது பண்ணிடுறாரு. அப்பா வந்து அப்பா வந்து ஒத்துக்கிட்ட உடனே இவர் என்ன பண்ணுறாரு, நேராக கேப்டன்கிட்ட போகிறார். கேப்டன் வந்து இன்டர்வியூ பண்ணுறார். முதல்ல இவன் நல்லவனா கெட்டவனா, இவன் வந்து உண்மையிலே நல்லா தெரியுமா, இவனுக்கு படிப்பில் ஏதாவது இருக்கா, ஏன்னா நம்ம போய் அங்கே கனிம வளங்கள்லாம் என்ன இருக்குன்னா கண்டுபிடிக்கணும், இவனுக்கு அந்த அளவுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு இன்டர்வியூ பண்ணார். இன்டர்வியூ பண்ணும்போது டார்வினோட மூக்கு இவருக்கு பிடிக்கல, மூக்கு இவருக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு இவனை ரிஜெக்ட் பண்ணலான்னு நினைக்கும் போது இவருடைய அந்த ஆர்வங்கள், இவர் பேசுகிற விதங்கள்லாம் பார்க்கும்போது இவருக்கு பிடிச்சி போச்சு. பிடிச்சி போத்துல நம்ம 5 வருஷம் நம்ம கூட தான் இருக்க போறான், இவன் நல்ல பையனா தான் இருக்கான், இவன் நம்ம கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்க தூங்குவேனோ அதே ரூம்லேயே உனக்கு அகாமடேஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஃபிஷ்ராய் வந்து ஒத்துக்கிறார். ஒத்துக்கிட்டு கடைசியில் என்ன பண்ணுறது, 1831 கிறிஸ்மஸ்க்கு 2 நாள் இவர் என்ன பண்ணுறாரு, காதல் இருந்ததுக்கு 2 நாளைக்கு முன்னாடி பிறக்கிறாரு. கிறிஸ்மஸ்க்கு 2 நாளைக்கு அப்புறமா இவருடைய கப்பல் பயணம் தொடங்குது. December 27 HMS பீகல்னு சொல்லிட்டு சர்க்கம் நேவிகேஷன் சொல்லுவாங்க, அதாவது உலகம் ஃபுல்லாக சுற்றுறதுக்காக இங்கேருந்து தான் கிளம்புது, இங்கிலாந்துலேருந்து கிளம்பி தென்னமெரிக்காவில் ஃபுல்லாக சுற்றிட்டு ஆஸ்திரேலியா போகுது. ஆஸ்திரேலியா போயிட்டு இந்த கேப் ஆஃப் குட் ஹோப்னு சொல்லுவாங்களே அங்கே வந்து ஆப்பிரிக்கா போயிட்டு தான் என்ன பண்ணுது, திருப்பி எதுக்கு போகிறது, கிட்டத்தட்ட 5 வருட பயணம். இதில் அவங்க கவர் பண்ணது, இதில் என்னென்னலாம் நடந்தது, இந்த முக்கியமான இந்த கலப்பாகோஸ் ஐலண்ட்ஸ் தீவுகளில் எப்படி நடந்தது, எப்படி ஒரு சிட்டுக்குருவிலேருந்து எப்படி வந்து அவர் இந்த பரிணாம கொள்கையிலேருந்து எப்படி மாறி இருக்கும்னு அவர் கண்டுபிடிச்சாரு, ஆமை அவருக்கு எவ்வளோ ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது, உடும்பு எப்படி இன்ஸ்பிரேஷனாக இருந்தது, என்னென்ன முக்கியமான நிகழ்வுகள் நடந்தது அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதனால் தொடர்ந்து இணைந்திருங்கள், நம்ம அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். இந்த கதை வந்து சுவாரஸ்யமாக இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால் நம்ம தொடர்ந்து பாருங்கள்.